ஹலோ கைஸ், வெல்கம் டு சன்மா எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டிலேயே மிக பழமையான சிவன் கோயிலில் ஒன்றான தென்காசி அருகே உள்ள கம்பிலி ஆய்க்குடி மகாலிங்க மலை கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்துட்டு மிக பழமையான சிவன் கோயிலில் ஒன்றாகவும், சித்தர்கள் வந்துட்டு இங்குள்ள சிவபெருமானை பூஜித்து வாழ்ந்ததாகவும் வரலாற்றில் கூறப்படுகிறது. இந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். தென்காசி பேருந்து நிலையத்திலிருந்து சுரண்டை செல்லும் பேருந்தில் ஏறி அங்கிருந்து ஆய்க்குடிக்கு அடுத்த ஸ்டாப்பான கம்பளி என்ற கிராமத்தில் இறங்கி அங்கேருந்து நம்ம பைக்கு இல்லை காரு சேராட்டம் மூலமாக போகலாம். தென்காசி பஸ் அந்த ஸ்டாப் நேம் என்ன, கம்பளி பள்ளிவாசல் ஸ்டாப்பில் இறங்கணும். அங்கேருந்து நம்ம வந்துட்டு சேராட்டோவில் உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து பஸ் உள்ளே போகாது. பைக் இருந்தால் தான் பெஸ்ட்டு, இல்லைனா வந்துட்டு நம்ம காரில் போகிறது தான் வந்துட்டு ஈஸியாக உள்ளே போகலாம். அந்த ஸ்டாப்லேருந்து உள்ளே வந்து நம்ம 1 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். தென்காசி மற்றும் சுரண்டை இந்த 2 ஊர்களிலிருந்துமே வந்துட்டு 1 ஹவருக்கு 1 தடவை வந்துட்டு அடிக்கடி பஸ் இருக்குது. அதனால் நம்ம தென்காசியில் சுரண்டை 2 சிலேருந்து வந்தாலுமே வந்துட்டு கம்பளி வரைக்கும் நம்ம பஸ்ஸில் வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆட்டோவில் கோயிலுக்கு போகலாம். கம்பளியை ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம மகாலிங்க மலை மலையடிவாரம் வந்துட்டு கீழே அங்கே என்னென்ன இருக்கணும், வந்துட்டு கீழே பிள்ளையார் கோவில், அப்புறம் சித்தர் ஆசிரமம், கருப்பசாமி கோவில், அப்புறம் ஒரு சின்ன லிங்கம் உள்ள சந்நிதி கோவில், அப்புறம் வல்லப விநாயகர் கோவில், அப்புறம் மலை உடையார் சாஸ்திர கோவில், இதெல்லாம் இருக்கும். அங்கே சாமி கும்பிட்டு நம்ம மலையேறுவதற்கு வந்துட்டு ஒரு சின்ன ஆர்ச்சி மாதிரி இருக்கும். சுந்தர மகாலிங்கம் போட்டு ஒரு ஆர்ச்சி இருக்கும். அதுலேயே நம்ம உள்ளே போனோம்னா படியேறி போனோன்னா வந்துட்டு மேலே மகாலிங்க மலைக்கு போகலாம். ஆர்ச் வழியாக மேலே படி மேலே போக போக வந்துட்டு 2 சைடுமே வந்துட்டு அடர்த்தியான காடுகள் மாதிரி தான் இருக்கும். படி நிறைய தான் இருக்கும், குறைஞ்சது ஒரு 300 படிகளுக்கு மேலே கூட இருக்கும். அதனால் படி ஏறும்போது வந்துட்டு நம்ம பொறுமையாக ஏறி போனாலே போதும். போகிற வழியில் வந்துட்டு ஃபுல்லாக பசுமையாக நல்லா நிழல்களும் இருக்கும். அதனால் நம்ம இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாம். இந்த மகாலிங்க மலையில் தான் வந்துட்டு அந்த காலத்தில் சித்தர்கள் இங்கு உள்ள குகைகளில் வாழ்ந்ததாகவும், இங்கு அவர்கள் மூலிகையை தேடி வந்ததாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் படி மேலே ஏறி போக போக கிழக்கு பகுதியில் உள்ள ஊர்களான சாம்பர் உடற்கரை, சுரண்டை, அப்புறம் வடக்கில் உள்ள இடைகால், கடைநல்லூர், சேர்ந்த மரம், அப்புறம் தெற்கு சைடு மற்றும் மேற்கு பகுதியில் உள்ள தென்காசி, சுந்தரபாண்டியபுரம், அந்த ஊரில் உள்ள அழகு நம்ம காணலாம். படியேறி வரும்போது வயதானவர்கள் வந்துட்டு பொறுமையாக ஏறி வரலாம். ஏன்னா படி கொஞ்சம் செங்குத்தாக ஏறி போகிற மாதிரி இருக்கும் மேலே போக போக. அதனால் ரெஸ்ட் எடுத்து பொறுமையாகவே வந்து கோயிலுக்கு வரலாம். படிமேறி ஏழை நம்ம படியில் ஏறி மேலே போனப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு பாதை போகும் போவோம். அதில் போனால் தான் வந்துட்டு நம்ம பராசக்தியம்மன் கோயிலும் ஃபஸ்ட்டும் சுந்தரமகாலிங்கத்தையும் தரிசிக்கலாம். அதே மாதிரி அந்த பாதையிலேயே நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனோம்னா ஒரு குகை மாதிரி போய் நம்ம மகாலிங்க மலையும் தரிக்கலாம், அப்படியும் தரிசிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் போகும்போது வந்துட்டு பராசக்தி அம்மனையும் சுந்தரமகாலிங்கத்தையும் கும்பிட்டுட்டு தான் வந்துட்டு மகாலிங்கத்தை கும்பிட போவாங்க. இடதுபுறமாக போனால் பராசக்தியம்மன் கோயிலும் பக்கத்தில் உள்ள சுந்தரமகாலிங்க கோயிலும் இருக்கும். அங்கு சாமி கும்பிட்டு கோயிலுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பாதை போவோம். அந்த படி வழியாக போனால் மகாலிங்க மலை,
அதாவது சுயம்போக உருவான மகாலிங்கம் சன்னதியை அடையலாம். மேலே நீங்கள் படியேறி போகிறது பார்க்க ஒரு குகை மாதிரி தான் இருக்கும். சுற்றியும் வந்துட்டு மிகப்பெரிய பாறைகளும் இருக்கும். பாறையை குடஞ்சி தான் வந்துட்டு இந்த சுயம்போகன உருவான மகாலிங்கம் மலை சுவர்மான தரிசிக்கலாம். இந்த சுயம்பு மகாலிங்கம் சன்னதி வந்துட்டு ஒரு கேட் போட்டு வந்துட்டு பூட்டி வச்சுருப்பாங்க. பூசைக்கு மதியம் பூசாரி வரும்போது மட்டும்தான் வந்துட்டு இந்த கேட்டை தான் திறப்பாங்க. அவட்ட மட்டும் தான் கீ இருக்கும். மற்ற நேரம் வந்து கோவில் பூட்டி தான் இருக்கும். இன்னொன்று, நம்ம கோவிலுக்கு வரும்போது மேலே பூசாரி பூஜைக்கு போகிற நேரம் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனா கீழேயே அந்த கீழே பிள்ளையர்கள் பக்கத்தில் உள்ள அந்த ஆர்ச்சிலே வந்துட்டு கேட்டை பூட்டிடுவாங்க. நம்ம மேலே போக முடியாது. மதியம் 12:30 டெய்லி பூஜை பண்ணுவாங்க. அந்த டைமில் போனால் நம்ம சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு வரலாம். நீங்கள் சதுரகிரி, வெள்ளியங்கிரி, அப்புறம் பர்வதமலை, கொண்டரங்கி மலை போன்ற இடங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக போயிருந்தா இந்த மகாலிமலைக்கும் ஒன் டைம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடமாகும். ஏன்னா இங்கே வந்துட்டு சித்தர்கள் வாழ்ந்த சித்தர்கள் வந்து இங்கே உள்ள சுயம்புவான உருவான மகாலிங்க மலை வந்து பூஜித்து வாழ்ந்ததாகவும், இந்த மலையில் இந்த மகாலிங்க மலையில் நோய் தீர்க்கக்கூடிய மூலிகைகள் தேடி சித்தர்கள் வந்ததாகவும் அடையாளங்களும் காணப்படுகிறது. இந்த மகாலிங்க மலைக்கு பின்னாடி மேற்கு பகுதியில் வந்துட்டு சித்தர்கள் வாழ்ந்த கோயில்கள் உள்ளதாகவும் சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அங்கே அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்த மலை வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இப்போ ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அங்கே போனாலும் வந்துட்டு இந்த வயசு பசங்க வந்துட்டு இதில் நம்ம ஏதாவது தீயப்பொருத்தி போட்டு வந்ததுனால ஃபாரஸ்ட்டில் ஃபுல்லாக ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, அதனாலேயே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கோயிலுக்கு வர மாதிரி பிளான் பண்ணால் பிரதோஷம் அல்லது சனி ஞாயிறு போன்ற நாட்களில் வந்தால் நல்லா சாமி கும்பிட்டு போகலாம். க்ரௌடும் அதிகமாக இருக்கும். பங்குனி உத்திரம் அன்றைக்கி வந்துட்டு கோவிலில் வந்துட்டு நல்லா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கோவிலில் அன்றைக்கி கூட்டமும் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பண்டிகை நாட்களில் கோவிலுக்கு மலடிவாரத்தில் உள்ள அன்னதான மண்டபத்தில் வந்துட்டு காலை 11:00 சாயந்தரம் வரைக்குமே வந்துட்டு அன்னதானம் நடைபெறும்னு சொல்கிறாங்க. அதனால் தென்காசி மற்றும் கடையநல்லூர் சுரண்டையில் சுற்றியுள்ள பகுதியெல்லாம் வந்துட்டு அந்த பண்டிகை காலங்களில் இந்த கோயிலுக்கு வருவாங்க. பொதுவாக நீங்களும் சிவபுத்திரில் இருந்தால் கண்டிப்பாக இந்த சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் சிவபெருமான் பூஜை செய்ததாகவும் கூறப்படும் இந்த மகாலிங்க மலையை கண்டிப்பாக தரிசிட்டு வாங்க. தென்காசி அல்லது சுரண்டையிலிருந்து கம்பளி வந்து அங்கேருந்து வந்துட்டு பஸ் கிடையாது. அதனால் நீங்கள் கோயிலுக்கு வரணும் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா குரூப்பாக வந்தீங்கன்னா கார் இல்லை ஒரு வேன் மாதிரி அமர்த்தி போகிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வர மாதிரி இருந்தால் பைக்லேயே நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். இன்னொன்று, அந்த கோயில் கீழே வந்து கடைகள் எதுவும் கிடையாது. நீங்கள் கம்பளி அந்த ஊர்லேருந்து வாங்கணும், இல்லைனா நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ அங்கேயே வந்துட்டு சாமி பூஜைக்கு வேண்டிய பொருட்கள், ஸ்நாக்ஸு, சாப்பாடு எதுனாலும் முன்னாடியே அங்கேயே வாங்கிட்டு வந்துடுங்க. பண்டிகை நாட்களில் மட்டும்தான் வந்து அன்னதானம் போடுவாங்க, மற்ற நாட்களில் போடுவாங்கன்னு தெரில, டவுட்டு தான். நீங்களும் ஒரு சிவபுத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த மகாலிங்க மலை போய் சிவபெருமானை தரிசிட்டு வாங்க. சுயம்புவாக உருவான மகாலிங்க மலைக்கு போயிட்டு வாங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். நம்ம சேனல் புதுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் தென்காசி பகுதியில் சுற்றி இருந்தவங்களா இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.